உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஸோ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு, அது யாருக்கானது? ஸோ அதனை பார்ப்பதுக்கு முன்னாடி, நம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, டிஆர்பியிலிருந்து பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும், ஸோ அதில் வந்து அடுத்தடுத்த தேர்வுகள் குறித்தோ இல்லை வந்து நிரந்தர பணி நியமனம் குறித்தோ வந்து ஏதாவது ஒரு தகவல் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பலரும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஸோ இதில் தான் இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில உறவுகள், சிலர் அப்படின்னு சொல்கிறத விட பல உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கனவுகள் வந்து நிறைவேறாது, நீங்கள் வேண்டுமென்றால் பாருங்கள், இது இன்னும் தள்ளி போகும், ஸோ இன்னும் 2-3 ஆண்டுகள் வந்து தற்காலிக பணியை கொண்டு தான் வந்து நிவர்த்தி செய்ய போகிறாங்க, நிரந்தர பணிக்கெலாம் வாய்ப்பு இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டி, ஸோ பல உறவுகள் பலவிதமான பதிவுகள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் நம்ம சேனல் மட்டும் இல்லை, இந்த டிஆர்பி தொடர்பான பதிவுகளை பதிவு செய்யக்கூடிய பல சேனல்களையும் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒன்று தான் என்னென்னா, உங்களுக்கு ஏன் வந்து இப்படி ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு, டிஆர்பியில் வந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆதங்கம் உறவுகளிடத்தில் இருக்குது, அதற்கு எப்படியெல்லாம் தயாராகணுங்கிறது இருக்குது. ஆனால் சில உறவுகள் வந்து இப்படியான ஒரு பதிவுகளை பதிவு பண்ணும்போது இதை பார்க்கும்போது நமக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஸோ இவர்களுக்கு தான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலாக இந்த தகவல் இருக்கின்றதோ அப்படிங்கிறதையும் பார்க்கப்படுது. ஸோ இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ, இவர்கள் என்ன கணித்திருக்கிறார்களோ, ஏன்னா அவர்களுக்கும் வந்து போராடி பார்த்து அடுத்து வரும்னு எதிர்பார்ப்போடு இருந்து ஏமாற்றம். ஸோ இப்படியான ஏமாற்றமா இல்லை வந்து வரக்கூடாது, நியமன போட்டித்திலேயே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கங்கணங்கட்டி இருக்கிறாங்களா என்னன்னே தெரியலை. அவர்கள் ஆசைப்படக்கூடிய அந்த மகிழ்ச்சியான சம்பவம் தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 2 வருடமாக வந்து நியமனம் தொடர்பான ஒரு நல்லதொரு அறிவிப்பு வருங்கிறத எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஒரு நிலையில், ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே வராதது. அதில் குறிப்பாக வந்து இந்த பிஓ எக்ஸாம், ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு அவர்கள் பணி நியமனம் என்ற ஒன்று நடந்தால் மகிழ்ச்சி கூடிய விரைவில். அதே நேரத்தில் மற்ற தேர்வுகளாக இருக்கட்டும், இல்லை கொள்கை முடிவில் எதையேனும் மாற்றம் செய்து புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்புகளாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் எப்போ வரும், இந்த கேள்விகள் பலரிடத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதில்தான் வந்து பலரும் ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வியாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும், இரண்டிலுமே வந்து எதிர்பார்த்த எந்த ஒரு விடயமும் வந்து இன்னும் நடக்காதது வருத்தம்தான். அதனை தான் பல உறவுகள் சுட்டிக்காட்டி வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவர்கள் சொன்னதே நடந்துக்கிட்டு இருக்கோ, அவர்களுக்கு தான் இந்த மகிழ்ச்சியான சம்பவமோ இந்த மகிழ்ச்சியான செய்தி இருக்குதோ அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது. ஆனால் இதுவும் பொய்த்து போகும். கண்டிப்பாக 2024க்குள் ஆசிரியர் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் ஏதேனும் ஒன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவுரை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், ஸோ இது தேர்வு வருமா வராதா இப்படியான பல குழப்பங்கள் இருந்தாலும் அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய உறவுகள் உங்களுடைய உறுதியை விட்டுறாதீங்க. ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் அதற்கான ஒரு வழிமுறை வரும், தேர்வு வரும், இல்லையென்றால் நியமனம் தொடர்பான புதிய அறிவிப்புகள் வரும், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஸோ அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ நிரந்தர பணி நியமனம் அப்படிங்கிறத வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் வந்து அதை இழுத்து போட முடியுமே தவிர, ஸோ அதிக நாட்கள் அதிக வருடங்கள் அதனை வந்து கடத்தி செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ கிடைச்சிருக்கிறது கண்டிப்பாக நிரந்தர பணி அப்படிங்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இது வந்து பல மாதங்களாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம், அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேல வந்து அழுத்தமாக சொல்லப்பட்டது, அடுத்து ஜூனிலையும் நம்ம வந்து அதை ஒரு அழுத்தமாக சொன்னோம்,
கண்டிப்பாக டிஆர்பி போர்டு வந்து ஒவ்வொரு தேர்வுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு புதிய அறிவிப்புகளோ ஏதாவது ஒன்று இந்த நியமனம் தொடர்பான விடயங்களை வந்து ஒரு அறிவிப்பு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். அது உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவலை நம்மளும் சொன்னோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல உறவுகள் அது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு உறுதியாக வந்து நம்மளோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கமெண்ட் பாக்ஸில் பல உறவுகள் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்த்து விட்டது பார்த்தீங்களா, நாங்கள் சொல்கிறதா நடக்குது பார்த்தீங்களான்னு ஒரு மகிழ்ச்சியோடு இருக்காங்க பார்த்தீங்களா. அவர்கள் மகிழ்ச்சிக்கே ஒரு அடி விழும், அந்த அடி எப்போது விழும், அவர்கள் நினைப்பது போல் இல்லாது. ஸோ ஆசிரிய பெருமக்களுக்கு உயர்கல்வியாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு நல்லதொரு விடிவு காலம் விரைவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவு மட்டுமல்லாது நம்ம சேனலில் பதிவு செய்யக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இதில் வந்து டிஆர்பி தொடர்பான பதிவுகள் மட்டுமல்ல சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகளை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் நம்பினா உங்கள் நட்பு வட்டாரங்கள் ஷேர் பண்ணுங்கள். அனைவருமே அவேர்னஸ் ஆகட்டும் உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.